Hi friends, welcome to VGM Diaries. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபி வள்ளாரை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வள்ளாரைங்கறதும் ஒரு கீரை வகை சார்ந்ததுதான். அதுக்காக நான் வள்ளாரை கீரை எடுத்து இந்த தண்டு எல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு pan சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதுல ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மல்லி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 மிளகாய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் கூட வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம் மேலே ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன அளவு புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்டதெல்லாம் நல்லா கொலையாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வல்லாரை கீரையை சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். கீரை வந்து நல்லா பிஞ்சாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட தண்டும் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முத்துன கீரையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த தண்டை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட வல்லாரை கீரை நல்லா பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் அதில் ஒரு 1/4 மூடி துருகின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. இதை நல்லா ஆற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான வல்லாரை துவையல் ரொம்ப சீக்கிரமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, எல்லாத்துக்கும் தெரியும். இதில் வந்து ரொம்ப மருத்துவ குணங்கள் இருக்குது. நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் VGM Diaries-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.